ஹாய் ஹலோ வணக்கம் சகாஸ். அதாவது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கோம் இப்போ? ஹாய் ஹலோ வணக்கம் சகாஸ். அதாவது பிக் பாஸ் தம்பவம் 32 அதை பற்றின ஒரு விஷயந்தான். பிக் பாஸ்லேயே நம்மளை பற்றின ஒரு பெருமையான ஒரு விஷயமும் இன்றைக்கி வந்த ப்ரோமோவில் நான் பார்த்தேன். சம்பவங்களை வச்சு ஒரு கான்டெஸ்டன்ட் அதாவது டாஸ்க் வச்சுருக்காங்க. அந்த சம்பவத்தை வச்சு அவங்க டாஸ்க் வச்சது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஏன்னா நாம தான் பிக் பாஸ் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ இதை பார்த்து எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பிக் பாஸ் பார்க்கும்போது என்னோடய பேர் அதாவது பிக் பாஸ் சம்பவம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அது அங்கே வெளியும் போயிருக்கிறது பார்க்கும்போது. ஆனால் அவ்வளோ பேர் ரீச்லாம் நான் பார்க்க கிடையாது. ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நம்ம ரீச் ஆகலாம். ஸோ மறக்காமல் அதே அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், எப்படா ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனுமதி கொடுங்க. இன்றைக்கி சம்பவம் 32 அதை பற்றி நான் கொஞ்சம் விவரித்தலும் கொஞ்சம் பெர்செப்ஷனும் கொஞ்சம் அசிம்ஷனும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ மைக், அதாவது அந்த பால் டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த பால் டாஸ்க்கில் வந்து ஆல்ரெடி பெரிய சண்டை போயிட்டு இருந்துச்சு. அதில் வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க் அப்படின்ற பேர்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதாவது நரித்தந்திரம் அப்படிங்கிறது நம்ம ரம்யான் தான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தோம், அது ரியோ ப்ரோ அப்படிங்கிறத அங்கே காமிச்சிருந்தார். ஆனால் ரம்யாவும் அந்த நரித்தந்திரத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நரித்தந்திரத்தில் நம்ம ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து ரியோவை காலி பண்ணிட்டாங்க, ரியோவோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பால் பிடிச்சார், ரெண்டே பால் தான் பிடிச்சாரு. அவர் வந்து ஒன்றத்தை கேபி கொடுத்துட்டு அது அப்படியே வந்து நான் கேபிக்கிட்டே சோம்கிட்டே இருக்கிறது அப்படியே நான் தூக்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாரு. இதுவே அவர் வந்து வேற யார்கிட்டயாவது வாங்கியிருந்தாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சண்டையாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். இது எந்தளவுக்கு சண்டையாக வரப்போகுது வந்திருக்கும் வர வந்திருந்தா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து கேபி காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். கேபி வந்து ஒன்று பிடிச்சாங்க, கேபி வந்து பாலாவை காலி பண்ணாங்க, அதாவது பாலாவோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னடா சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியோ வந்து காலி பண்ணார் இல்லையா, அதை கர்மா எஸ் பூமராங்க அட் அ டைமில் அது ரியாக்ட் ஆச்சு. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்தும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீக்கில் வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பிக் பாஸை பொறுத்தவரையும் ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அதை சூஸ் பண்ணுறது தான் கிக்கிறதுலே பெரிய கடுப்பு கோபம் வர வைக்கிற ஒரு விஷயமாகவே இருக்கும். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அது வரும்போது இவங்க நாமினேட் பண்ணணும், இவங்க வரும்போது இவங்க நாமினேட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் போயிட்டுருக்கும். ஸோ அப்படி வரும்போது அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எரிச்சல் வர மாதிரி தான் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் பர்ஃபார்மை பார்க்கும்போது, பெஸ்ட் பர்ஃபார்மை பார்க்கும்போதும் நான் பெஸ்ட்டாக தானே இருக்கேன், ஏன் அவங்கள பெஸ்ட் கொடுக்குறீங்க, அவங்க இதை விட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில சம்பவம் போயிட்டே இருக்குது. அது ஏன் தான் இப்படி எப்படி சொல்கிறது, அக்செப்டன்ஸ் அதாவது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது முக்கால்வாசி பேர்கிட்ட இல்லை, சிவானி கிட்ட அது இருக்குது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் நான் எதுவுமே பண்ணலையே, நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நான் தயார் தான், ஆனால் காரணம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. அதே மாதிரி தான் அங்கே வெளியே போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்து இது வரைக்கும் உள்ளே போகாதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித். அவரும் இன்னைக்கு போகிறாரு அப்படிங்கும் போது தான் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன்னா அவர் இத்தனை நாளாக அப்படி தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் உள்ளே போகிறதுல எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லை. கேபி போகிறாங்க, ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டாங்க, சிவானி கூட ஒரு டைம் ஒரு ரூம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க, இப்போ வந்து அஜித் கூட வந்து அவங்க போகிறாங்க. ஸோ அந்த எப்படி சொல்கிறது, தனிமைப்படுத்துகிற ரூமில் வந்து அவங்க அவ்வளோ பெரிய மேட்டரையாகவே எடுத்துக்க மாட்டாங்க, சும்மா ஒரு ஹாஃப் அன் அவர் போயிட்டு வரும்போது தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. பட் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கிட்ட அங்கே இருக்காங்க போல். அதெல்லாம் அவ்வளோவா அங்கே சம்பவம் நடக்காததுனால காமிக்கிறது இல்லை. அதுவே வந்து சுவிட்சியும் பாலாவும் போகும்போது அதை காமிச்சாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் காலையிலேருந்து ராத்திரி வரையும் அந்த சீன்ஸே காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு சிலர் போகும்போது ஒரு கம்மியாகவும் ஒரு சிலர் போகும்போது அதிகமாக காமிக்கும் போது எதனால் டக்குன்னு விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் நம்மளுக்கே ஏற்படுது. அதுக்கப்புறம் பெஸ்ட் பர்ஃபார்மர் பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியோ ப்ரோ வந்து டைரக்ட் நாமினேட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, நான் வந்து வேறு லெவலில் போயிட்டேன்டா அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ் எகிரிட்டு போயிடுச்சு இல்லையா, அதனால் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து கேப்டன்ஷிப் நாமினேட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்ததாக வந்து சோம் ப்ரோ வந்து எல்லாருமே அதாவது இது வரைக்கும் யாராலையுமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாருக்கிட்டேருந்து பாயிண்ட் வாங்கின ஒரே ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சோம் ப்ரோவாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 8 பேர் இருக்காங்க அவருக்கு எதிராக, அதாவது அவர் இல்லாமல் 8 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 8 பேர்கிட்ட இருந்தும் பாயிண்ட்ஸ் வாங்கின ஒரே ஆள் வந்து சோம் ப்ரோ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக். அடுத்ததாக வந்து ஆரி ப்ரோ வந்து சுயேட்சை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், அதாவது எப்படி சொல்கிறது, போட்டி போட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்துட்டார்.
அதில் நம்மளுக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி அவர் தான் கேப்டன் போல். ஸோ ஐ ப்ரௌட் ஆஃப் இட். நானே வந்து ஹை ஏட் ஆரி அப்படின்னு சொல்லிட்டு போனேன், வீடியோவுக்கு கேப்ஷன் வச்சுருந்தேன். ஸோ அந்த கேப்ஷனை பார்த்துட்டு எனக்கு கழிவு ஊத்தாத ஆளுங்களே இல்லை. ஸோ ஆரி ப்ரோவை பற்றி கொஞ்சம் இப்போ பேசலாம். ஸோ இது கட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆரி ப்ரோவை பற்றி மட்டும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த வீடியோவை இதோட முடிஞ்சு இதோட பார்த்துட்டு போகிறவங்க போங்க, ஆரி ப்ரோவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதாவது நான் என்னடா நினைக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பி உள்ளே வாங்க. ஆரி ப்ரோ வந்து சண்டை போடுறாரு, பெருமையாக பேசுகிறாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே, அதாவது என் சேனலில் கூட ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தேன், ஆரி ப்ரோ விசஸ் ரியோ ப்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தேன். அது ஏன் வச்சேன் அப்படின்னு தெரியல. அது வச்சதுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் போயிட்டு பப்ளிக் ஒப்பீனியன் சொல்லிட்டு ஆரி ப்ரோவா ரியோ ப்ரோவா, ஆரி ப்ரோவா ரியோ ப்ரோ, ஏன் இதுக்கு கம்பேரிசன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னே தெரியல. நான் கம்பேர் பண்ண கிடையாது, இங்கே விளையாடுறத வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவங்க வந்து மோர் கம்பேரிசனே வச்சுருக்காங்க. ஏன் அவர் வந்து மொக்கையாதான் விளையாடுறாரு, அவர் ஏன் இருக்காரு, அவர் நல்லா தானே விளையாடுறாரு, அவர் சும்மா ஏதோ ரெண்டு வார்த்தை சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஆரி ப்ரோக்கும் ரியோ ப்ரோக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆரி ப்ரோவா ரியோ ப்ரோவா அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. இண்டிவிஜுவலிட்டியாக விளையாடணும், அது மட்டும் இல்லாமல் குரூப்பிசம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் இப்போ இப்போதைக்கு இருக்காது. ஸோ இண்டிவிஜுவலிட்டியாக தான் விளையாடுவாங்க. ஸோ அவங்க வின் பண்ணிட்டு போவாங்க, யாரையும் சார்ந்து இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டுட்டு ஆரி ப்ரோவை பற்றி பேசணும் அப்படின்னா, நான் நினச்சி கூட பார்க்கல, அந்த பகவானோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பகவானில் வந்து அவரோட எப்படி சொல்கிறது, அவரோட லுக்கே செம்மையாக இருந்துச்சு. அந்த முடியிலேருந்து அவர் ஆளும் வேற லெவலில் இருக்கார். ஸோ இந்த கலர் ட்ரெஸ்ஸில் வந்து நான் எவ்வளோ அழகாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஆரி ப்ரோ இருக்கார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு தெரியல, என் சட்டை பற்றி சொல்லலை. ஆரி ப்ரோவோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டு எத்தனை பேர் வா அப்படின்னு சொன்னீங்கன்னு தெரில. நான் கண்டிப்பாக வேற லெவலில் ஆச்சரியப்பட்டேனே சொல்லலாம். இப்போ வரைக்குமே மெஸ்பரைஸ் ஆகிட்ருக்கேன். அந்த கிட்டத்தட்ட அந்த ப்ரோமோ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டைம், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டரை இது கிட்டத்தட்ட நான் எவ்வளோ டைம் பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. செம்மையாக இருந்தது, அவரை பார்க்கவும் சூப்பராக இருக்கார். இப்படி இருக்கிற மனுஷன் ஏன் இப்படி வந்து எல்லாரையும் குறை சொல்கிற மாதிரி, அதாவது அவர் என்ன குறை சொல்கிறாரோ நிற சொல்கிறாரோ, அவர் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமாகவே தோணிகிட்டே இருக்குது. அவர் வந்து நான் தனக்காக விளையாடிட்டு போனாங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும், அப்படியே வேறு லெவலில் அவர் அவருக்கு எப்படி சொல்கிறது, வின்னர், இப்போ மக்கள் மத்தியில் வந்து வின்னராகவே ஆயிட்டார். ஸோ அவர் இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி விளையாடுறதோட கொஞ்சம் மாற்றிக்கிட்டார் அப்படின்னா அவருக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்றது என் கருத்து. உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து அந்த லெவிஸ்டாவோட காஃபியோட டாஸ்க் வச்சுருந்தாங்க. அந்த டாஸ்க்கில் வந்து வேறு லெவலில் எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் டல்கோனா காஃபி வந்து ஆரி ப்ரோவும் ரம்யா மேமும் செஞ்சாங்க. அது கொஞ்சம் சூப்பராகவே இருந்தது. ஆனால் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிதாவும் கேபிரலாவும், அவங்க ரெண்டு பேருமே கூட சூப்பராக செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி அதாவது எப்படி சொல்கிறது, இன்றைக்கி என்னடா இன்றைக்கி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால அங்கே கேம்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஜெயிலுக்குள்ளே போகிறது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். கேபியும் அஜித்தும் ஜெயிலுக்குள்ளே போகிறது க்வெஸ்சன் மார்க்காக கூட இருக்கலாம். அது தள்ளி போட்டாலையும் போடலாம், இல்லை அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டாலையும் அடுத்த வாரத்துக்கு போகலாம். ஸோ இது இவ்வளோதான் சம்பவம். ஸோ அடுத்ததாக வந்து அனிதா ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ்ட் சுட்டு வச்சுருக்கேன். கீலாம் ஊற்றி சும்மா வேறு லெவலில் இருக்கும். அடுத்த வீடியோவாக அது வரப்போகுது. ஸோ அதை பார்க்க போகிறீங்க அப்படின்னா லைக் போட்டுட்டு அப்படியே போயிடுங்க, போய் பாருங்கள். பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அனிதாவே பிடிக்கலடா அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா, அதில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோ கொஞ்சம் வர்த்தாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சகோஸ் அது வரைக்கும் பாய். Ha 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 ha